உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8 நாடு 24 உபகவமைத்தைச் சேர்ந்த பிரமேலக்கலர் நாட்டில் 5வது நாடான பாப்பாவட்டி தர்ம நாட்டில் பாப்பாவட்டி உச்சாண்டம்மன் கோயில் கடந்த 500 ஆண்டுகளாக ஆத்தா ஆண்டாயினுடைய அருள்வாக்குப்படி 8, 2, 10 தேவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உடைய கடமைகளை சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் முக்காலை பூசை செய்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய கும்பிடு நடத்தி வர வேண்டும் என கட்டளையிட்டு சென்றிருந்தார். அந்த ஆத்தாவின் வழிகாட்டுதலின்படி கடந்த 500 ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக விழா சிறப்பாக நடைபெற்று வந்தது. இருப்பினும் 8, 2, 10 தேவர்கள் மத்தியிலும் அயனார்களும் அக்கா மக்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக 1965 பின்பு பெரிய கும்பிடு கிடாவிட்டு நடத்தாமல் இருந்தது. 2015 ஜனவரி மாதம் 8, 2, 10 தேவர்களும் அயனார்களும் அக்கா மக்களும் 5 பூசாரி வகைராவும் ஒருமித்த கருத்தோடு இந்த ஆண்டு ஜூன் மாதம் 6, 7 தேதிகளில் பெரிய கும்பிடு நடத்துவதாக திட்டமிட்டிருந்தனர். இருப்பினும் சமூக அக்கறை என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற சில தனிநபரனுடைய சூழ்ச்சி நயவஞ்சகத்தின் காரணமாக 8, 2, 10 தேவர்கள் அயனாவரம் அக்கா மக்கள் பூஜாரி வாரர்களிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அதிகாரிகள் தலையிட்டும் 8, 2 வகைகளைச் சேர்ந்த கீரி தேவர் மக்கள் 63-19 என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 63-29-2015 என்ற உயர்நீதிமன்ற வழக்கில் பாப்பாவட்டி உச்சாண்டம்மன் கோவிலை 8 தேவர் வகைகளில் தனியாக நடத்த திட்டமிட்டுள்ளதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர். இருப்பினும் அதன் பின்பு பெரியோர்களுடைய வேண்டுகோளை ஏற்று 8, 2, 10 தேவர்களும் அயனார்களும் அக்கா மக்களும் 5 பூசாரிகளும் தங்கள் உரிமைகளை பற்றி நீதிமன்றத்தில் அணுகி தீர்த்து கொள்வது என்றும் இந்த ஆண்டு மட்டும் எந்தவிதமான முதன்மை கிடாய்களும் இல்லாமல் திருவிழாவை நடத்தி கொள்வதும் என்றும் மனு தாக்கல் செய்து அந்த வழக்கை முடித்து கொண்டு வந்தனர். இருப்பினும் அயனார்களும் அக்கா மக்கள் அவர்களுக்கு முதன்மை கிடாய் கொடுக்காமல் கிடாவிட்டு நடத்தக்கூடாது என்றும் அப்படி நடத்தினால் பெரும் கலவரம் வரும் என்றும் உயர்நீதிமன்றத்தை 79-23 மற்றும் 79-24 என்ற 2 வழக்குகளை தாக்கல் செய்து 144 தடை உத்தரவு கேட்டனர். இருப்பினும் உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு தடை உத்தரவு தர மறுத்துவிட்டது. அயனார்களும் அக்கா மக்கள் வழக்கறிஞர் அவர்களுக்கு 2 முதன்மை கூட கொடுத்தாலே போதும் என்று கோரியதன் அடிப்படையில் அதை 8, 2, 10 தேவர்கள் ஏற்றுக்கொண்டதால் உயர்நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது என்பதன் அடிப்படையில் தாசில்தார் டிஎஸ்பி ஆகிய 2 அதிகாரிகளை நியமித்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தார். பேச்சுவார்த்தையில் மீண்டும் குளறுபடி ஏற்பட்டு ஒரு இணக்கமான முடிவுக்கு வர முடியாததால் அதிகாரிகள் ஒட்டுமொத்த கிடாவெட்டுக்கும் தடை விதித்து 26/5/2015 என்று தடை ஆணை பிறப்பித்தனர். இருந்தாலும் பாப்பாவட்டி உச்சாரம்மன் கோயிலை வழிபடுகின்ற பொதுமக்கள் அனைவரும் தங்கள் உணவை வெளிப்படுத்தும் விதமாக பாப்பாவட்டி கிராமத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உடனடியாக கிராமத்திற்கு வந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தாங்கள் தவறு செய்து விட்டோம், ஏகோபித்த மக்கள் இந்த கிடாவெட்டு திருவிழா நடத்த வேண்டும் என விரும்புகிறார்கள் என்று அன்றே அந்த தடை ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்டு எந்த விதமான முதன்மையும் இல்லாமல் பொதுமக்கள் விழாவை நடத்தி கொள்வதற்கு ஆணை பிறப்பித்தனர். அந்த ஆணை பிறப்பித்த பின்பு அயனார்களும் அக்கா மக்களும் கீரித்தேவரும் முதன்மையோடு தான் நடத்த வேண்டும் என அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் 4-5 நாட்களுக்கு பிறகு 30/5/2015 என்று மீண்டும் தாசில்தாரும் டிஎஸ்பி அவர்களும் கிடாவிட்டு திருவிழாவுக்கு தடை விதித்து விட்டனர். அதை எதிர்த்து பொதுமக்கள் சார்பாக பாப்பாவட்டியைச் சேர்ந்த டி உதயகுமார் என்பவர் மேல்முறையீடு செய்திருந்தார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும். அவர்கள் அந்த மேல்முறையீட்டில் எந்த விசாரணையும் செய்யாததால் உயர்நீதிமன்றத்தை அணுகி உடனடியாக கிடாவிட்டு நடத்துவதற்கு
அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். அந்த மனு 88-13 என்ற வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை 5-6-2015 என்று எடுத்துக்கொண்டு அன்றைய தினமே மாலை மீண்டும் அனைத்து சம்பந்தப்பட்டவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதனுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் 5ஆம் தேதி பலமுறை விவாதத்திற்கு பிறகு அனைத்து வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்போடு உயர்நீதிமன்றம் நீதிபதி ஐயா மகாதேவன் அவர்களை தலைமை அவருடைய உத்தரவின் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் 6ஆம் தேதி நடக்கின்ற திருவிழாவை முறையாக நடத்தி கொள்ளலாம் என்றும் மாலையில் சிலை எடுப்பு திருவிழாவில் மட்டும் சில கட்டுப்பாடுகளோடு செய்ய வேண்டும் எனும் கோவில் 6ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் என்றும் மக்கள் சென்று பூஜை நடத்தி கொள்ளலாம் என்றும் ஆணை பிறப்பித்திருந்தனர். அதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறையும் நிர்வாகமும் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து முறையான பாதுகாப்புகளை செய்து உயர்நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் எந்த விதமான சச்சரவுமின்றி பிரச்சனையுமின்றி அமைதியான முறையில் 8-10 நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களும் வந்து வழிபட்டு சென்றனர். இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு பல இளைஞர்கள் இரவு பகல் பாராமல் நீதிமன்றத்திலும் அதிகாரிகளிடத்திலும் அயராது பாடுபட்டனர். அவர்கள் அனைவருக்கும் 8 தேவர் பிரதிநிதி என்ற அடிப்படையில் நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். நம் நாடு உலகத்திலேயே பழமையான நாடு, பிரமிழக்கலர் நாடு. 500 ஆண்டுகள் பழமையானதாக இருந்தால் கூட 60,000 ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றோம். புத்தர்கள் சித்தர்களை விட வாழ்க்கை நெறிகளையும் சமூக கட்டமைப்புகளையும் உருவாக்கி உறவு முறையிலே உலகத்தில் இருக்கின்ற உறவு மாமன் மைத்தினர் உறவு முறை திருமண உறவுமுறைகள் எல்லாம் உலக அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு மிக ஆரோக்கியமான ஒரு அமைப்பாக இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் சில தனிநபருடைய சூழ்ச்சியின் காரணமாக அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்டமைப்பையே கலாச்சாரத்தையே சீரழிக்கும் விதமாக சிலர் செயல்பட்டு வருகின்றனர். பொதுமக்கள் அதை புரிந்து கொண்டு நாம் இழந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்கும்போது அனைவரும் புரிந்து கொண்டு பிசமிகளுக்கு கொடுக்கின்ற கருத்துக்களை நம்பாமல் நம்முடைய உண்மையான கலாச்சாரம் என்ன, நம்முடைய உண்மையான பண்பாடு என்ன கண்டறிந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க பொய் பிரச்சாரத்தை நம்பாமல் பாப்பாவட்டி 10 நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு எந்த விதமான பிரிவினைக்கும் இடமின்றி ஒருவருக்கொருவர் தரைக்குறவாக பேசுவதோ மனது புண்படியாக பேசுவதோ பிரிவினை தூண்டும்படியாக நடந்து கொள்ளாமல் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை மறந்து நம் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான உலகுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக உருவாகுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என 8 தேவர் மகாராஜா சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.